தென்காசி மாவட்டத்தில் மருத்துவ படிப்பிற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் தேர்வான அரசு பள்ளி மாணவிகள் ஏழு பேரின் ஐந்து ஆண்டு கல்வி செலவை திமுக மாநில வர்த்தக அணி துணைத் தலைவர் ஐயாத்துறை பாண்டியன் ஏற்றுக்கொண்டார் தமிழக அரசு அறிவித்துள்ள ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அரசு பள்ளியில் பயின்ற ஏழை மாணவர்கள் பலருக்கு மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள தென்காசி மாவட்டத்தில் மருத்துவ படிப்பிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள மாணவிகளின் ஐந்து ஆண்டு கல்வி செலவையும் சங்கரன்கோவில் கலைஞர் கல்வி அறக்கட்டளை மற்றும் வெங்கடேஷ்குமார் மெமோரியல் டிரஸ்ட் ஏற்றுக்கொள்ளும் என்று அதன் நிறுவன தலைவரும் திமுக மாநில வர்த்தக அணி துணைத் தலைவருமான ஐயாத்துறை பாண்டியன் தெரிவித்தார் சங்கரன்கோவில் நகர் சத்தியா செங்கோட்டை கோமதி அஸ்வரா பேகம் பௌச்சல் ஹிதாயா கடையநல்லூர் பிருந்தா ப்ரீதா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வேலுமதி ஆகிய ஏழு மாணவிகளின் ஐந்து ஆண்டு முழு படிப்பு செலவு மற்றும் ஆடை உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் பொறுப்பேற்றுக் கொண்டதாக திமுக மாநில வர்த்தக அணி துணைத் தலைவர் ஐயாத்துறை பாண்டியன் தெரிவித்தார் மருத்துவ படிப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள மாணவிகளுக்கு முதல் ஆண்டு கட்டணத்தையும் இனிப்பும் வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார் மருத்துவ படிப்பிற்கான அனைத்து செலவையும் ஏற்றுக்கொண்ட திமுக மாநில வர்த்தக அணி துணைத் தலைவர் ஐயாத்துறை பாண்டியனுக்கு மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர் நன்றி தெரிவித்தனர் கழக தலைவர் அவர்களின் ஆலோசனையின்படி ஏழு புள்ளி அஞ்சு நிர்வாக உள் ஒதுக்கீட்டில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆறு மாணவிகளுக்கும் தூத்துக்குடி மாவட்டம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு மாணவிக்கும் ஆக மொத்தம் ஏழு மாணவிகளுக்கு மருத்துவ கல்லூரியில் அந்த உள் ஒதுக்கீட்டு மூலம் வாய்ப்பு கிடைத்துள்ளது அந்த ஏழு மாணவிகளுக்கும் மருத்துவ படிப்பிற்கான அனைத்து செலவுகளையும் கலைஞர் கல்வி அறக்கட்டளை மற்றும் வெங்கடேஷ்குமார் நினைவு அறக்கட்டளை சார்பாக அனைத்து மருத்துவ படிவுக்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய இறைவனுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்துள்ளது என்பதை கேட்டு மிகவும் அடைந்து அந்த மாணவிகளின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த ஒரு செலவை ஏற்றுக்கொண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வந்து ஏழு அனுசரி மூலமா இடம் கிடைச்சிருக்கு ஆனால் வந்து ஏழை மாணவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தான் அதனால வந்து எப்போவுமே இது இது வரைக்கும் வரைக்கும் ஏழை மாணவர்களுக்கு எல்லாமே இது ஒரு எட்டாகனியாக தான் இருந்தது இப்போ வந்து அது வந்து வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இதுக்கு வந்து கிடைச்சிருந்தாலும் அதுக்கு வந்து செலவு பண்றது வந்து அது ஒரு பெரிய விஷயம் தான் அதனால செலவு பண்றதுக்கு வந்து முகஸ்டாலின் ஐயாவர்களுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இந்த ஐயாத்துறை பாண்டியன் ஐயாவர்களும் ரொம்ப நன்றி அது எங்களுடைய அஞ்சு வருஷம் கல்வி கட்டணத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப நன்றி என் பேர் மீரான் சாஹிபு இந்த சிறுபான்மை முஸ்லீம்களுக்கும் பாக்கி உள்ள சிறுபான்மை உள்ளவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அது ஐயாத்துறை பாண்டியன் அவர்களுக்கும் இது இப்போ பாக்கி உள்ளவர் இது யாருக்கெல்லாம் இது எல்லாம் யாரெல்லாம் இதுக்கு சேவை செஞ்சு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்களோ தமிழ்நாட்டில் அவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மருத்துவ கல்வியில் இடம் கிடச்சிருக்கு அது திருநெலி முடிக்க கழிச்சு கிடச்சிருக்கு இது வந்து ஏழு புள்ளி அஞ்சு உள்ஒதுக்கீடு இடம் அரசாணை கிடைத்தாலும் அது நமது தலைவர் ஸ்டாலினுடைய கடுமையான போராட்டத்தில் அந்த வெற்றி கிடைச்சிருக்கு அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவருக்கு நன்றி அது மூலமாக கிடைச்ச அய்யா துராபாண்டியன் ஐயா வந்து இந்த மருத்துவக் கல்வி இந்த ஏழு புள்ளிகள் ஏழு புள்ளிகளுக்கும் இந்த அஞ்சு வருஷ செலவுகளை ஏற்றுக்கிருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி